இழுபறிக்கு பின்னர் ஆன்லைன் சூதாட்ட தடை சட்ட மசோதாவிற்கு ஆளுநர் ஆர் என் ரவி ஒப்புதல் அளித்துள்ளார். தமிழ்நாட்டில் ஆன்லைன் சூதாட்ட விளையாட்டில் பணத்தை இழந்து பலர் தற்கொலை செய்து கொண்டனர். இதனை தடுக்க எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக அரசு ஆன்லைன் சூதாட்ட தடை சட்டத்தை கொண்டு வந்தது. இதனை எதிர்த்து பல சூதாட்ட நிறுவனங்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தன. இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் தமிழ்நாடு அரசின் சட்டத்திற்கு தடை விதித்தது. இந்த தடையை உச்சநீதிமன்றம் உறுதி செய்தது. இதனையடுத்து ஆட்சிக்கு வந்த திமுக ஆன்லைன் சூதாட்டத்தை தடை செய்யும் நடவடிக்கையாக ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி சந்துரு தலைமையில் குழு ஒன்றை அமைத்தது. இந்த குழுவில் ஐஐடி தொழில்நுட்ப வல்லுநர் டாக்டர் சங்கரராமன், ஸ்னேகா அமைப்பின் நிறுவனரும் உளவியலாளருமான டாக்டர் லக்ஷ்மி விஜயகுமார், காவல்துறை கூடுதல் இயக்குனர் வினித் தேவ் வான்கடே ஆகியோர் இடம்பெற்றிருந்தனர். இக்குழுவினர் பல்வேறு தரப்பினரிடமும் கருத்துக்களை கேட்டு ஆன்லைன் சூதாட்டத்தை தடுத்து நிறுத்த புதிய சட்டம் இயற்ற வேண்டும் என்று அரசுக்கு பரிந்துரை செய்தனர். நீதிபதி சந்துரு தலைமையிலான குழுவினர் அளித்த அறிக்கையின்படி கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த அவசர சட்டத்திற்கு ஆளுநர் ஆர் என் ரவி ஒப்புதல் அளித்தார். இந்த நிலையில் அவசர சட்டத்திற்கு மாற்றாக ஆன்லைன் சூதாட்ட மசோதாவை பேரவையில் அமைச்சர் ரகுபதி 2022 அக்டோபர் மாதம் 19 தேதி தாக்கல் செய்தார். அது பேரவையில் நிறைவேற்றப்பட்டு ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. ஆளுநர் அதற்கு ஒப்புதல் அளிக்காததால் அவசர சட்டம் கடந்த நவம்பர் மாதம் காலாவதியானது. அரசு நிறைவேற்றிய சட்டத்தில் சில சந்தேகங்கள் இருப்பதாக ஆளுநர் கூறிய நிலையில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 1 தேதி சட்ட அமைச்சர் ரகுபதி ஆளுநரை நேரில் சந்தித்து விளக்கம் அளித்தார். பின்னர் 4 மாதங்கள் கழித்து தமிழ்நாடு அரசுக்கு சட்டம் இயற்ற அதிகாரம் இல்லை என்று கூறி ஆளுநர் மசோதாவை திருப்பி அனுப்பினார். இதையடுத்து ஆன்லைன் சூதாட்ட தடை மசோதா சட்டப்பேரவையில் கடந்த 24 தேதி ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டு ஆளுநரின் ஒப்புதலுக்காக மீண்டும் அனுப்பப்பட்டது. இந்த மசோதாவிற்கு தற்போது ஆளுநர் ஒப்புதல் அளித்துள்ளார். ஆன்லைன் சூதாட்ட தடை சட்ட மசோதாவிற்கு ஒப்புதல் அளித்துள்ளார் ஆளுநர் ஆர் என் ரவி. இந்நிலையில் அது அரசிதழில் வெளியிடப்பட்டவுடன் அமலுக்கு வரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆன்லைன் சூதாட்ட தடை மசோதாவிற்கு ஆளுநர் ரவி ஒப்புதல் அளித்துள்ள நிலையில் ஆன்லைனில் ரம்மி உள்ளிட்ட சூதாட்ட விளையாட்டுகளை விளையாடினால் 3 மாதங்கள் சிறை தண்டனை விதிக்க சட்டத்தில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. மேலும் 5,000 ரூபாய் அபராதம் விதிக்கும் வகையிலும் இந்த சட்டம் இயற்றப்பட்டுள்ளது. ஆன்லைன் விளையாட்டுகளை விளையாடுபவர்களுக்கு 3 சிறை அல்லது 5,000 ரூபாய் அபராதம் அல்லது அபராதத்துடன் சிறை தண்டனையும் விதிக்கப்படும். இந்த விளையாட்டுகள் தொடர்பான விளம்பரம் செய்தால் 1 சிறை தண்டனை, 5,00,000 ரூபாய் அபராதம், இல்லையில் 2 தண்டனைகளும் சேர்த்து விதிக்கப்படும். ஆன்லைன் சூதாட்ட விளையாட்டுகளை வழங்குவோருக்கு 3 சிறை தண்டனை, 10,00,000 ரூபாய் அபராதம் அல்லது 2 சேர்த்து தண்டனையாக விதிக்கப்படும் என்று சட்டத்தில் இடம்பெற்றுள்ளது. ஆன்லைன் சூதாட்ட விளையாட்டுகளை வழங்கி ஒருவர் தண்டிக்கப்பட்டு மீண்டும் அதே தவறு இழைத்தால் 5 சிறை தண்டனை, 20,00,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆன்லைன் ரம்மி தடை மசோதாவிற்கு ஆளுநர் ஆர் என் ரவி ஒப்புதல் அளித்துள்ள நிலையில் அதற்கு பல்வேறு அரசியல் கட்சிகளும் வரவேற்பு தெரிவித்துள்ளன. மேலும் ஆன்லைன் ரம்மி தடை செயலியை முற்றிலுமாக தடை செய்ய தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர். இதை தடை செய்வதற்கு ஆளுநர் ஒப்புதல் வழங்கிய பிறகும் கூட தொடர்ந்து இந்த சூதாட்டம் நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இந்த செயலி, இந்த ஆப்பை தடை செய்ய வேண்டும், முழுமையாக ஒழித்து கட்ட வேண்டும், நம்முடைய இதில் இணையதளத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் மத்திய அரசில் இருக்கக்கூடிய மின்னணு தகவல் தொழில்நுட்பத்துறையினுடைய சார்பிலே அவர்கள்தான் இந்த ஆப்பை முழுமையாக தடை செய்ய முடியும். கிட்டத்தட்ட இந்த 2 45 பேர் தற்கொலையால, இந்த ஆன்லைன் ரம்மியால தற்கொலை செஞ்சு கொண்டுகிட்டு இருக்காங்க. அதனால இது வந்து ஜஸ்டிஸ் சந்துரு தலைமையில நாங்க ரிப்போர்ட் கொடுத்து இவ்வளவு காலம் கடந்து போச்சேன்னு வருத்தப்பட்டு இருந்தோம். ஸோ இப்போ ஆளுநர் வந்து அதுக்கு அக்ரி பண்ணது ரொம்ப வரவேற்கத்தக்கது. ஆளுநர் 2 முறையாக வந்தவுடன் அதற்கு ஒப்புதல் கொடுத்திருக்கிறார். ஆனால் இதனுடைய சட்ட ரீதியான நிலையான தன்மை என்ன என்பதை நாம் வருங்காலங்களில் பார்க்க வேண்டும். அதை திமுக அரசு உறுதி செய்ய வேண்டும். ஆன்லைன் சூதாட்ட தடை மசோதாவிற்கு ஆளுநர் ஒப்புதல் அளித்திருப்பது தாமதமானது என்றாலும் வரவேற்கத்தக்கது என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக டுவிட்டரில் பதிவிட்டுள்ள அவர், ஆன்லைன் சூதாட்டம் தடை செய்யப்பட்டிருப்பது பாமகவிற்கு கிடைத்த வெற்றி என்றும்,
தற்கொலைகள் இனி நிகழாது என்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி என்றும் கூறியிருக்கிறார். ஆன்லைன் சூதாட்ட தடை சட்டத்தை தமிழ்நாடு அரசு உடனடியாக அரசிதழில் வெளியிட வேண்டும் என்றும் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். ஆன்லைன் சூதாட்ட மசோதாவிற்கு முன்னரே ஆளுநர் ஒப்புதல் அளித்திருந்தால் தங்கள் வீட்டில் ஒரு உயிர் பறிப்போயிருக்காது என சூதாட்டத்தால் உயிரிழந்த பொள்ளாச்சி இளைஞரின் குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். என் பையன் இறந்து 3 மாசம் ஆச்சு. இதே மாதிரி நிறைய குடும்பத்தில் நிறைய பசங்க இறந்துருக்குறாங்க. இந்த கேம தடை பண்ணது, இது முதலே செஞ்சிருந்தா எத்தனை பேர் குடும்பத்தை காப்பாத்தி இருக்கலாம். எத்தனை போராட்டம், எத்தனை மனுவெல்லாம் கொடுத்து ஆளுநர் வந்து ஒரு சைன் போடுறதுக்கு இவ்வளவு இது பண்ணி எங்க அண்ணன் இதை இறந்துட்டாங்க. நான் இப்போ எங்க அண்ணன் இல்லாம எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? இப்போ இந்த மாதிரி எத்தனை குடும்பத்துல கஷ்டப்படுவாங்க. எல்லாம் இந்த மாதிரி ஆன்லைன் கேம் இனிமேல் எதுவும் வரவே கூடாது. இந்த மாதிரி வந்துச்சுன்னா நீ இருக்கக்கூடிய எல்லா குடும்பத்தையும் எல்லா ஒவ்வொரு குழந்தையும் கண்டிப்பாக இழந்துட்டே தான் இருப்பாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு கேம்ஸ் ப்ரமோட் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு ஒவ்வொரு குடும்பத்துலையும் ஒரு குழந்தை இழந்துகிட்டே தான் இருப்பாங்க. இனிமேல் இந்த கேம் ஆன்லைன் கேம் வரவே கூடாது. இது ஒரு சூதாட்டம் தான். இந்த சூதாட்டம் கண்டிப்பாக ஒழிச்சே ஆகணும். ராஜ்பவனை ஆளுநர் ஆர் என் ரவி அரசியல் பவனாக மாற்றி வருவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சாடியுள்ளார். சட்டப்பேரவையில் நிறைவேற்றி அனுப்பப்படும் மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் வழங்க கால நிர்ணயம் செய்ய மத்திய அரசையும் குடியரசுத் தலைவரையும் வலியுறுத்தி முதலமைச்சர் கொண்டு வந்த தனி தீர்மானம் நிறைவேறியது. சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய ஆளுநர் ஆர் என் ரவி, ஆளுநர் ஒரு மசோதாவை நிறுத்தி வைத்தால் அது நிராகரிக்கப்பட்டதாகவே அர்த்தம் என கூறியிருந்தார். ஆளுநரின் இந்த பேச்சு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் சட்டப்பேரவையில் நிறைவேற்றி அனுப்பப்படும் மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் வழங்க கால நிர்ணயம் செய்ய மத்திய அரசையும் குடியரசுத் தலைவரையும் வலியுறுத்தி முதலமைச்சர் சார்பில் சட்டப்பேரவையில் தனி தீர்மானம் கொண்டுவர முடிவு செய்யப்பட்டது. அதன்படி ஆளுநர் தொடர்பாக சட்டப்பேரவையில் விவாதிக்கக்கூடாது என்ற விதிகளை தளர்த்துவதற்கான தீர்மானம் முதலில் நிறைவேற்றப்பட்டது. பின்னர் தனி தீர்மானத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொண்டு வந்தார். அப்போது பேசிய முதலமைச்சர், ஆளுநர் ஆர் என் ரவி அரசியல் சட்டத்தையும் கடந்து ஓர் அரசியல் கட்சியின் கண்ணோட்டத்துடன் செயல்படுவதால் இரண்டாவது முறையாக தீர்மானத்தை முன்மொழிய வேண்டிய நிர்பந்தத்தை ஏற்படுத்தியிருப்பதாக குறிப்பிட்டார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கும் மக்களுக்கும் வழிகாட்டுபவராகவும் நண்பராகவும் ஆளுநர் இருக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்ற தீர்ப்புகளில் வலியுறுத்தப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் கூறினார். ஆனால் ஆளுநர் ஆர் என் ரவி தமிழ்நாடு அரசுக்கும் மக்களுக்கும் நண்பராக இருக்க தயாராக இல்லை என்பதை அவர் பதவியேற்றதிலிருந்து வெளிப்படுத்தி வருவதாக சாடினார். ஆளுநர் திறந்த மனதுடன் அரசுடன் விவாதிக்க வேண்டுமே தவிர பொதுவெளியில் நிர்வாக நடவடிக்கைகளை விவாதிப்பது சரியல்ல. இது அரசின் கொள்கைகளை, தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளை, இந்த சட்டமன்றத்தின் இறையாண்மையை, தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக நிறைவேற்றப்பட்டுள்ள மசோதாக்களை கொச்சைப்படுத்தி பொதுவெளியில் பேசுகிறார். அவர் ஆளுநர் என்ற நிலையை தாண்டி அரசியல்வாதியாக பேசுகிறார். அந்த பதவிக்கு என்னென்ன தகுதிகளை சர்க்காரி அறிக்கை வரையறுத்து கூறியுள்ளதோ அந்த தகுதிகளை எல்லாம் மறந்துவிட்டு பேசுகிறார். ஆளுநர் ஆர் என் ரவி அரசியல்வாதியாக பேசி வருவதாகவும் பிரதமர் மோடி தமிழ்நாட்டிற்கு வரும்போதோ அல்லது தான் பிரதமரை சந்திக்க செல்லும் போதோ சர்ச்சைக்குரிய வகையில் பேசுவதை ஆளுநர் வழக்கமாக கொண்டிருப்பதாகவும் சாடினார். சட்டத்தை உருவாக்கி நிறைவேற்ற அதிகாரத்தை மக்கள் பிரதிநிதிகள் அவையாக இருக்கக்கூடிய சட்டமன்றங்களுக்கு வழங்கிவிட்டு அதற்கு ஒப்புதல் கையெழுத்து போடும் உரிமையை ஒரு நியமன ஆளுநருக்கு வழங்கியது மக்களாட்சி மாண்பு ஆகாது என்பதால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை திருத்த முன்னெடுப்புகளை நாம் எடுக்க வேண்டும் என கருதுகிறேன். ஆளுநரின் அரசியல் விசுவாசம் அரசியலமைப்பு சட்டத்தை விழுங்கிவிட்டதாகவும் முதலமைச்சர் கடுமையாக விமர்சித்தார். சட்டமன்றத்திற்கு அரசியல் நோக்கத்துடன் இடையூறு செய்தால் கை கட்டி வேடிக்கை பார்க்க மாட்டோம் என்றும் எச்சரித்தார். தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளை கொச்சைப்படுத்துகிறார். தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்கு குறுக்கே நிற்கிறார். தமிழ்நாடு சட்டமன்றத்தை, இறையாண்மை மிக்க இந்த 100 ஆண்டு வரலாறு கொண்ட சட்டமன்றத்தை அவமதிக்கிறார். நாள்தோறும் ஒரு கூட்டம், நாள்தோறும் ஒரு விமர்சனம் என்ற நிலையில் ராஜ்பவனை அரசியல் பவனாக மாற்றிக் கொண்டிருக்கிறார். வகுப்புவாத எண்ணம் கொண்ட சிலரின் ஊதுகோளாக ஆளுநர் செயல்படுகிறார். பார்த்து பார்த்து உருவாக்கிய சட்டத்தை தன்னுடைய விருப்பு வெறுப்பால் தடை போட்டுவிட்டு உண்மைக்கு மாறான காரணங்களை சொல்லி மழுப்பி வந்தால் அதனை நம்பும் அளவிற்கு ஏமாந்தவர்கள் இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு அல்ல என்று முதலமைச்சர் தெரிவித்தார். இப்பேரவை நிறைவேற்றி அனுப்பும் மசோதாக்களுக்கு உரிய காலத்திற்குள் ஒப்புதல் அளித்திட வேண்டும் என்று ஆளுநருக்கு உரிய அறிவுரைகள்
அந்த அறிவுரைகளை ஒன்றிய அரசும் மாண்புமிகு குடியரசுத் தலைவரும் உடனடியாக வழங்கிட வேண்டும் என்றும் இந்த பேரவை ஒருமனதாக வலியுறுத்துகிறது எனும் தீர்மானத்தை நான் மொழிகிறேன். முதலமைச்சரின் தனி தீர்மானத்தின் மீது அவை முன்னவர் துரைமுருகன், திமுக கூட்டணி கட்சிகள், பாமக சட்டமன்ற உறுப்பினர் ஜி கே மணி உள்ளிட்டோர் பேசினர். இதனைத் தொடர்ந்து முதலமைச்சரின் தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டதாக சபாநாயகர் அப்பாவு அறிவித்தார். முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவிற்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன். மறுப்போரே இல்லை, தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. ஆளுநர் ஆர் என் ரவிக்கு அறிவுறுத்தல்களை வழங்கும்படி மத்திய அரசை வலியுறுத்தி கொண்டுவரப்பட்ட தீர்மானத்திற்கு திமுக கூட்டணி கட்சிகள் வரவேற்பு தெரிவித்தனர். ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநர் பதவியும் தேவையில்லை என்று பேரறிஞர் அண்ணா கூறிய போதிலும், அதை முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் வழிமொழிந்த போதிலும், அந்த பதவி இருக்கும் வரை அதற்குரிய மரியாதையை கொடுக்க அவர்கள் முதலமைச்சராக இருந்த நேரத்தில் தவறியதில்லை. அவர்களது வழியை பின்பற்றி நானும் அதிலிருந்து இம்மியளவும் விலகியதில்லை. சட்டப்பேரவை விதிகள் தளர்த்தப்பட்டு ஆளுநர் ஆர் என் ரவிக்கு எதிராக சட்டப்பேரவையில் அரசினர் தனி தீர்மானத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொண்டு வந்தார். இந்த தீர்மானத்திற்கு திமுக கூட்டணி கட்சிகள் ஆதரவு தெரிவித்தன. எத்தனை நாட்களுக்கு ஒன்றிய அரசு தொட்டிலையும் ஆட்டிவிட்டு பிள்ளையும் கிள்ளி விடுகின்ற வேலையாக தொடர்ச்சியாக செய்து வருகிறது. இதை ஒரு காலத்திலும் அனுமதிக்க முடியாது. தமிழக மக்களின் விரோதியாக, தமிழ்நாட்டு அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதியாக செயல்படுகின்ற தமிழக ஆளுநர் தமிழ்நாட்டில் இனி ஒரு நிமிடம் கூட பதவியில் இருப்பதற்கு தகுதி இழக்கிறார். இதற்கு மேலும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், இந்தியாவிலே ஆளுநரால் பாதிக்கப்பட்ட மாநிலங்களுடைய அந்த ஆளுநரால் பாதிக்கப்பட்டவர்களுடைய சங்கத்தை தான் ஆரம்பிக்க வேண்டும். சட்டமன்றம் நிறைவேற்றிய இந்த மசோதாக்களை நான் அதற்கு ஒப்புதல் கொடுக்கவில்லை என்றால் அது ரத்தாகிறது என்று சொல்லக்கூடிய அந்த நிலை முழுக்க முழுக்க அரசியல் சாசன சட்டத்துக்கு எதிரானது. இவ்வளவு மென்மையாக ஒரு தீர்மானத்தை கொண்டு வர முடியுமான்னு எனக்கு தெரியல. இவ்வளவு கடினமான இருக்கிற ஒரு ஆளுநர் மீது இந்த தீர்மானம் மென்மையா இருக்கு, நிதானமா இருக்கு, பொறுமை, இதுக்கு மேல பொறுமையா ஒரு தீர்மானம் எப்படி? நம்முடைய முதல்வர் இவ்வளவு அழுத்தம் நம்முடைய கவர்னர் கொடுத்து இவ்வளவு பொறுமையாக இந்த வார்த்தையெல்லாம் நம்முடைய முதல்வர் பயன்படுத்துறாருங்கிறது எனக்கு தெரியல. மிக வெளிப்படையாக தொடர்ச்சியாக அரசமைப்பு சாசனத்தின் மைய உயிர்நாடியாக இருக்கிற மதச்சார்பின்மை என்கிற கோட்பாட்டுக்கு எதிராகவும், சமூக நீதி என்கிற கோட்பாட்டுக்கு எதிராகவும் மிக வெளிப்படையாக நம்முடைய ஆளுநர் அவர்கள் பேசி வருவது வேதனைக்குரியது, கண்டனத்திற்குரியது. எதிராக செயல்படுகிறார். அதே நேரத்தில் தேவையற்ற பிரச்சனை, தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை பிரச்சனை, கூடங்குளம் அணு உலை பிரச்சனை, இது அவருக்கு தேவையற்ற வேலை. அதைத் தொடர்ந்து அரசினர் தனி தீர்மானத்தின் மீது பேசிய அவை முன்னவர் துரைமுருகன், மத்திய அரசு தங்களுக்குள்ள அரசியலமைப்பு சட்ட விதியை பயன்படுத்தி மாநில ஆட்சியை கலைப்பதற்கு தங்களுக்கு ஒரு முகவர் வேண்டும் என்று ஆளுநர் பதவியை உருவாக்கி இருப்பதாக விமர்சித்தார். அந்த கவர்னர் அங்கு ஏற்படுத்தின தகராறு, மம்தாவோடு பண்ண விளைவு, அதை பார்த்து சபாஷ் தொட்டி அவரை ராஜ்யசபாவுடைய தலைவராக்கி இருக்கிறார்கள். அதை பார்த்துதான் நம்ம கவர்னருக்கு ஒரு நப்பாச்சு. பிஜேபி கட்சியில ஆகியனால ஒரு கவர்னருக்கு இருக்கிற அந்த அழகு இல்லை. நேற்று கூட பார்த்தேன் நான் பிரைம் மினிஸ்டர் வரும் இருந்துக்கோ. அதனால நாங்க இப்ப தப்பா கூட சொல்ல, ஒரு கவர்னருக்கு இருக்க கான்ஸ்டிடியூஷன்ல என்ன சொல்லி இருக்கு? ஆளுநருக்கு எதிராக ஆவேசமாக பல்வேறு கருத்துக்களை பேசிய துரைமுருகன், முதலமைச்சர் கொண்டு வந்த அரசினர் தீர்மானத்தை திமுக சார்பில் ஒரு மனதாக வரவேற்பதாக கூறி அமர்ந்தார். மசோதாக்களுக்கு உடனடியாக ஆளுநர் ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி முதலமைச்சர் கொண்டு வந்த தீர்மானம் சரியான அணுகுமுறை என்று மூத்த பத்திரிகையாளர்கள் தெரிவித்துள்ளனர். பாஜக அல்லாத மாநிலங்களில்தான் ஆளுநருக்கும் மாநில அரசுக்கும் இடையே இதுபோன்று தொடர்ந்து மோதல் போக்கு நிலவுவதாக மூத்த பத்திரிகையாளர் ஆர் கே ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பாஜக ஆளும் மாநிலங்களில் யார் ஆளுநர் என்ற தெரியாத நிலை இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார்.
பில் அனுப்பிச்சாலும் கவர்னர் வந்து இசைவு தெரிவிக்க மாட்டேங்கிறாரு, அப்படியே வாங்கி வச்சிருக்காரு. வாங்கி வச்சதுக்கு அர்த்தம் வந்து டெட் அப்படின்னு விளக்கம் வர கொடுக்கறாரு ஏப்ரல் 6ஆம் தேதி. இந்த மாதிரியான அரசியல் சாசன சட்டத்தை தெரியாம பேசுறாரா தெரிஞ்சு பேசுறான்னு தெரியல. இந்த அளவுக்கு கான்ஸ்டியூஷனை வந்து வளைச்சுடுச்சு ஒரு ஆளுங்கட்சிக்காக, அதாவது பிஜேபிக்காக சப்போர்ட் பண்ணி பேசுகின்ற அளவுக்கு அவர் வந்து பேசிக் கொண்டிருக்கிறார். எந்த அளவுக்கு இந்த அரசாங்கத்துக்கு தொல்லை கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருக்கிறார். இது மட்டும் கிடையாது, இந்த தேவையில்லாத பேச்சுகள் வெளியெல்லாம் இந்த தலித்துகளை பத்தி பேசினாலும் சரி, சனாதன தர்மத்தை பத்தி பேசினாலும் சரி, ஏதோ எல்லா இடத்திலையும் தமிழகத்தை சம்பந்து ஸ்டெர்லைட்னுடைய அந்த பிரச்சனையில பேசினாலும் சரி, ஸ்டெர்லைட்ல யார் பணம் வாங்கியிருக்காங்கன்னு அனைவருக்கும் இப்ப தெரியுது. அதனுடைய ஒரு வெளிச்சமாகத்தான் இன்னைக்கு வந்து கவர்னரே இதை பத்தி பேசிக் கொண்டிருக்கிறார். இதேபோல் மசோதாக்களை கிடப்பில் போடாமல் உடனடியாக ஆளுநர் ஒப்புதல் வழங்க வேண்டும் என்ற தமிழ்நாடு அரசின் கோரிக்கை நியாயமான ஒன்று என மூத்த பத்திரிகையாளர் சுரேஷ்குமார் தெரிவித்துள்ளார். இன்னொன்னு, ஜனாதிபதியோ அல்லது ஆளுநரோ வந்து ஒரு மசோதாவை நிராகரிக்கிறாங்க, அதுக்கு வந்து ஒப்புதல் தரவில்லை என்றால் என்ன காரணம்னு சொல்லணும். அப்படி காரணத்தை சொன்னால்தான் அதை வந்து அந்த காரணத்தை வந்து சரியாக அட்ரஸ் பண்ணி மீண்டும் அவையில் வந்து அந்த மசோதாவை வைத்து அவர்கள் வந்து பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு இதாக இருக்கும். நம்பிக்கையின் அடிப்படையில், ஏன்னா நம்பிக்கை ஒரு நம்பிக்கை ட்ரஸ்ட் ஃபேக்டர், நம்பிக்கை அடிப்படையில் அவங்க நம்பிக்கை ரீதியாக செயல்பட வேண்டும். ஒரு எந்த விதமான ஒரு ஆக்ஷன் இல்லாமல் அவங்க வந்து அதை கடப்பில் போட்டக்கூடாது. அப்போ அந்த ஃபைடியூஷரி டியூட்டி அவங்க மேலே இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ அது ஒரு விஷயம். ஸோ டிஎம்கே தொடர்ந்து இதை வந்து ப்ரெஷர் பண்ணிட்டு இருக்காங்க இந்த இஷ்யூவில் பண்ணணும்னு. ஆளுநருக்கும் மாநில அரசுக்கும் இடையேயான மோதல் போக்கு காரணமாக மக்களும் மக்கள் நலன் திட்டங்களும் தான் பாதிக்கப்படுகின்றன என்பதே பத்திரிகையாளர்களின் பிரதான கருத்தாக உள்ளது. ஆளுநருக்கான வீட்டு செலவிற்கு 16.69 கோடி ரூபாய் நிதி அதிகப்படுத்தப்பட்டிருப்பதாக அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசு நிதியை ஆளுநருக்கு வழங்கியதில் விதிமீறல் நடந்திருப்பதாகவும் அந்த நிதியை தவறாக பயன்படுத்தி இருப்பதாகவும் நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் குற்றம் சாட்டினார். ஆளுநர் மாளிகைக்கு ஒதுக்கப்படும் நிதி பயன்பாடு குறித்து நிதியமைச்சர் விளக்கமளிக்க வேண்டும் என்று சட்டமன்ற காங்கிரஸ் குழு தலைவர் செல்வ பெருந்தகை கேட்டுக்கொண்டார். ஆளுநருக்கு நாம வந்து இங்கிருந்து காலங்காலமா ஒரு நிதி கொடுத்துட்டு இருக்கோம், 1 கோடி 2 கோடி கொடுக்கிறோம். ஆனா திடீர்னு கடந்த கால ஆட்சியில இந்த தமிழக மக்களின் மீது மிகவும் பரிவுள்ளவர்கள் 5 கோடி ரூபாய் அக்ஷய பாத்திரம் ஒரு நிதி கொடுத்தாங்க. இதனை தொடர்ந்து பேசிய நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன், ஆளுநருக்கான வீட்டு செலவுக்கு கடந்த ஆண்டு 15.93 கோடி ரூபாய் என்று இருந்த நிலையில் இந்த ஆண்டு 16.69 கோடி ரூபாயாக அதிகப்படுத்தி இருப்பதாக தெரிவித்தார். மொத்த செலவு அந்த தலைப்பில் 18.38 கோடி ரூபாய். அந்த 18 கோடி ரூபாயில் 11.32 கோடி ரூபாய் அவர்கள் கணக்குக்கு மாற்றப்பட்டு எங்கே செலவிடப்பட்டது என்றது நம்ம கம்ப்யூட்டருக்கு அரசுக்கு தெரியாது. இது விதிமுறை மீறல் என்று கூறுவேன். இனி இதுபோன்ற விதிமீறல்கள் நடைபெறாமல் தடுக்கப்படும் என்றும் நிதியமைச்சர் உறுதிபட தெரிவித்தார்.